வந்து எனக்கு சைட்ல வந்து ஹேர் லாஸ் நிறைய இருக்குன்னா நீங்க அந்த டைம்ல வந்து உங்க ஃப்ரண்ட்ல இருக்கிற கேப் வந்து நிறைய தெரியாம இருக்கும். ஏன்னா நீங்க போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கறது வந்து எப்பவுமே வந்து சைட் ஃபேஸா போஸ்ட் கொடுக்கணும். இந்த பார்ட்டிஷன் என்ன பண்ணுங்க, இது வந்து கொஞ்சமா வந்து உங்களோட முகத்துல வந்து பாதி ஹேரை வந்து மூடுற மாதிரி வந்து ஃப்ளஃபியா இருக்கிற மாதிரி இருக்கும். சோ கேப் இருக்கிறது கண்டிப்பா தெரியவே தெரியாது. ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்ப ஜெனரலா எல்லாருக்குமே இருக்கிற ஒரு ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா ஹேர் ஃபால். சோ ஹேர் ஃபால் வரும்போது ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து டென்சிட்டி குறையற இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல இருக்கிற ஹேர்ஸ் தான். சோ ஃப்ரண்ட்ல இருக்கிற ஹேர்ஸ் வந்து ஈஸியா சன்லைட்ல எக்ஸ்போஸ் ஆகுறதுனால, பொல்யூஷன்ல எக்ஸ்போஸ் ஆகுறதுனால உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்ல இருக்கிற இந்த லைன் தான் வந்து மெயினா ஹேர் ஃபால்ல வந்து நிறையவே பாதிக்கும். அண்ட் பின்னாடி இருக்கிற ஹேர்லாம் வந்து அதுக்கு அடுத்து அடுத்துதான் வந்து போக ஆரம்பிக்கும். ஈவன் நீங்க வந்து நிறைய பேருக்கு வந்து வழுக்க விழுந்திருக்கும், அதெல்லாம் பாத்திருப்பீங்க. அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹேர் ஃபால் ஆகுறதுன்னு பாத்தீங்கன்னா இந்த இடம் வரைக்கும் தான் ஆயிருக்கும். ஏன்னா அங்கதான் வந்து உங்களுக்கு ஈஸியா வந்து சன் டைரக்டா போடும், அண்ட் பொல்யூஷன் வந்து உங்களுக்கு நிறைய அங்கதான் இருக்கும். சோ இதுக்கான மெயின் காரணம் வந்து பொல்யூஷன் அண்ட் சன்ல வந்து நிறைய சுத்துறது, நிறைய ஸ்வெட் ஆகுறதுனால அந்த இடத்துல வந்து ஹேர் ஃபால் வந்து ஆக ஆரம்பிக்கும். நான் இன்னைக்கு சொல்ல போறது வந்து அந்த ஹேர் ஃபாலுக்கு வந்து ரெமெடி நான் எதுவும் சொல்லல. இப்போ வந்து நீங்க இன்ஸ்டன்டா வந்து எங்கேயாவது வெளியே கிளம்பி போறீங்க, அண்ட் வந்து உங்களுக்கு உடனே வந்து ஒரு போட்டோ எடுக்கணும், இல்ல ஏதாவது ஒரு ஈவெண்ட் அட்டன் பண்ணும், உங்களுக்கு வந்து அந்த ஹேர் ஃபால் ஆன இடத்தை மறைக்கணும்னா அதுக்கு என்னென்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோல சொல்ல போறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எதை பார்க்க போறோம்னா, உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்ல ஹேர் லாஸ் ப்ராப்ளம் இருக்கு, நிறைய கேப்ஸ் இருக்குன்னா நீங்க அந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா ஃப்ரண்ட் பேங்க் மாதிரி ஹேர் கட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல இருக்கிற லாஸ் வந்து கொஞ்சமா வந்து மறைக்கலாம். ஃப்ரண்ட் பேங்க்ல வந்து நிறைய டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டைல்ஸ் இருக்கு. சோ அதுல எது சூட் ஆகும் சொல்லிட்டு உங்களோட ஹேர் ஸ்டைலிஸ்ட் கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கேத்த மாதிரி உங்களோட ஹேர் வந்து நீங்க ஃப்ரண்ட்ல கட் பண்ணி உங்களோட அந்த ஹேர் கேப் வந்து நீங்க வந்து ஈஸியா மறைச்சிடலாம். அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து சைட்ல வந்து ஹேர் லாஸ் நிறைய ஆயிருக்கும். சோ சைட்ல வந்து நிறைய கேப் தெரியும் அவங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் பேங்க் கட் பண்ணாலும் வந்து நோ யூஸ். அதனால வந்து அவங்க என்ன பண்ணலாம், இந்த மாதிரி சைட்ல இருக்கிற ஹேர்ஸ் மறைக்கிறதுக்கு வந்து உங்க ரெண்டு சைட்ல இருக்கிற ஹேரை வந்து நீங்க இந்த மாதிரி கட் பண்ணி சைட்ல விட்டுட்டீங்கன்னா சோ சைட்ல இருக்கிற அந்த கேப் வந்து சுத்தமா மறைஞ்சிடும். தென் அடுத்தது பாத்தீங்கன்னா, ஃப்ரண்ட்ல வந்து நீங்க வகுடு எடுக்காம தலைவாரினீங்கன்னா உங்களுக்கு வந்து உண்மையா பெரிய மண்டை இருக்கிற மாதிரி தெரியும். அண்ட் வந்து இந்த இடத்துல நிறைய கேப் இருக்கிற மாதிரி இருக்கும். சோ அதை அவாய்ட் பண்ணணும்னா எதை வந்து நீங்க கோடு எடுத்து உங்களோட தலையை வாரலாம். அப்படி இல்லைன்னா சோ ஃப்ரண்ட்ல வந்து நீங்க வந்து ஹேர் வந்து இந்த மாதிரி பேங்க் பண்ணி பின் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து போனிட்டே லால் இது மாதிரி பின்னாடி போடுற ஜட ஏதாவது போட்டீங்கன்னா உங்களோட முன்னாடி இருக்கிற மண்டை வந்து அவ்வளவு வந்து பெருசா தெரியாம இருக்கும். சோ அதனால வந்து அந்த இடத்துல ஹேர் இல்லைன்றது வந்து அப்புறப்பா தெரியாம இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஃப்ரண்ட்ல இருக்கிற கேப்ஸ் வந்து கவர் பண்றதுக்காக மார்க்கெட்ல வந்து நிறைய ரூட் டச் பவுடர்ஸ் இருக்கு. இது வந்து ஒரு மாதிரி பிளாக் ஆர் ஆஷ் ப்ரௌன் கலர் அந்த மாதிரி இருக்கும். சோ அந்த பவுடர்ஸ் வந்து உங்களோட ஹேர்ல வந்து நீங்க ஸ்ப்ரெட் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரி கேப் எதுவுமே தெரியாம உங்களுக்கு வந்து அந்த இடத்துல முடி இருக்கிற மாதிரியே வந்து ரொம்ப அடர்த்தியா காட்டும். அடுத்தது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த ரூட் டச் அப்லாம் வாங்க முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வீட்லயே வந்து ஐப்ரோ பவுடர் ஆர் லைக் ஏதாவது ஒரு ஐஷோட பேலட்ல வந்து ஒரு மாதிரி ஆஷ் ப்ரௌன் கலர் ஆர் பிளாக் கலர் இந்த மாதிரியான ஒரு ஷேட் எடுத்து உங்களோட ஹேர் ரூட் டச் எந்தெந்த இடத்துல நீங்க வந்து கேப் ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு நார்மலா ஒரு ப்ரஷ்ல வந்து ரொம்பவே லைட்டா ப்ராடக்ட் எடுத்துக்கோங்க. நிறைய எடுத்துட்டீங்கன்னா அந்த இடத்துல வந்து நீங்க டை அடிச்ச மாதிரி ஆயிடும். சோ அதனால வந்து கொஞ்சமா ப்ராடக்ட் எடுத்து லைட்டா அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி வந்து ப்ரஷ் பண்ணிட்டு இப்போ வந்து உங்களுக்கு அந்த இடத்துல வந்து பிளாக் கலர்ல நம்ம பேஸ் கொடுத்ததுனால உங்களுக்கு அவ்வளவு அந்த இடத்துல வந்து கேப்பே தெரியாது. நிறைய பேருக்கு வந்து ஹேர் வந்து கோம் பண்ணும்போது சைட்ல எடுக்கும் போது இந்த இடத்துக்கு வந்து நிறைய ஆயில் செக்ரிகேட் ஆச்சுன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய கேப் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்க டக்கு நீங்க எது வெளியே கிளம்பி போறீங்க, உங்களால வந்து ஹேர் வாஷ் பண்ண முடியல, அந்த ஆயில வந்து ஸ்டாப் பண்ண முடியலன்னா அந்த மாதிரி நேரத்துல வந்து நீங்க இந்த மாதிரி வந்து ஒரு பவுடர் வந்து எடுத்துக்கோங்க. நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ற காம்பாக்ட் பவுடர், டின்டட் பவுடர் அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் நம்ம நார்மலா வந்து கோகுல் சென்டால் பான்ஸ் ஆர் இது மாதிரி பேபி பவுடர் இந்த மாதிரியான ஒரு தான் ஒரு பவுடர் எடுத்து உங்களுக்கு வந்து எந்த இடத்துல வந்து ஆயில் நிறைய இருக்கு, எந்த இடத்துல வந்து சப்பையா இருக்கோ அந்த இடத்துல வந்து கொஞ்சமா அந்த மாதிரி வந்து பவுடர் வந்து போட்டுக்கோங்க. சோ இந்த மாதிரி நம்ம பவுடர் போட்டுட்டு நல்லா வந்து ஹேர் வந்து இப்படி ப்ரஷ் பண்ணி விட்டுட்டோம்னா இந்த பவுடர் என்ன பண்ணும், அங்க இருக்கிற எக்ஸஸ் ஆயிலா வந்து கம்ப்ளீட்டா அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஆயில் இல்லாம பாத்துக்கும். சோ அந்த ஆயில் இல்லாம இருந்தாலும் வந்து உங்களுக்கு நிறைய வந்து ஹேர் வந்து அந்த இடத்துல வந்து ஃப்ளஃபியா இருக்கிற மாதிரி இருக்கும். சோ கேப் இருக்கிறது கண்டிப்பா தெரியவே தெரியாது. வந்து ஹேர் ஸ்டைலிங்ல ஒரு சின்ன டிப் தரேன், உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்ல நிறைய கேப் இருந்துச்சுன்னா உங்களோட ஹேரை வந்து தூக்கி அந்த மாதிரி வாராதீங்க. அதுக்கு பதிலா வந்து ஃப்ரண்ட்ல இருக்கிற ஹேரை வந்து கொஞ்சமா ஒரு பார்ட்டிஷன் எடுத்து
சோ இந்த பார்ட்டிஷன் என்ன பண்ணுங்க, இது வந்து கொஞ்சமா வந்து உங்களோட முகத்துல வந்து பாதி ஹேரை வந்து மூடுற மாதிரி. இந்த மாதிரியான ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. போட்டுக்கலாம். ஸோ ஃப்ரண்ட்ல வந்து நல்லா லூஸ் விட்டுட்டு வரீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற கேப் வந்து ஃபுல்லாவே கவர் ஆயிடும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் அடிஷனலா ஒரு டிப் தரேன். நீங்க வந்து போட்டோஸ்க்கு இருக்காது போஸ்ட் கொடுக்கும்போது ஃப்ரண்ட்ல ஹேர் இல்லாம கொஞ்சம் பிளாங்கா இருந்ததுன்னா நீங்க போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கறது வந்து எப்பவுமே வந்து சைட் ஃபேஸா போஸ்ட் கொடுக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய வந்து சைட்ல கேப்ஸ் இருக்கு, நிறைய வந்து எனக்கு சைட்ல வந்து ஹேர் லாஸ் நிறைய இருக்குன்னா நீங்க அந்த டைம்ல வந்து ஸ்ட்ரைட்டா வந்து போஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைட்ல இருக்க கேப்ஸ் வந்து அவ்வளவு தெரியாது. ஸோ நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா இன்ஸ்டன்டா வந்து உங்களோட ஹேர்ல இருக்கிற கேப்ஸ் வந்து நீங்க ஈஸியா கவர் பண்ணிடலாம். அண்ட் அதுக்கப்புறமா நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம், என்ன டிஐஏ பேக்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். சோ உங்களோட ஹேர் வந்து க்ரோத் ரீக்ரோத் பண்றதுக்காக. சோ நான் இன்னைக்கு சொன்னது எல்லாமே வந்து இன்ஸ்டன்டான குயிக்கான ஒரு டிப் தான். ஹோப் உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நான் உங்களை எல்லாம் அடுத்த வீடியோல பாக்குறேன். டாடா பாய்.